என் பேர் ராஜ்குமார். நாங்கள் இங்கே எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் பேபி. ஸோ நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த தெரப்பி கிளாஸஸ் வந்து கேள்விப்பட்டு வரணும். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு செஷன்லேருந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் பேபிங்கும் போது பேபி பற்றின ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் இருந்தது. ஸோ ஒரு பேபி வந்து எவ்வளவு ஆசைப்பட்டு நம்மளுக்கு வருது, ஸோ நம்ம அந்த பேபியை எவ்வளோ கரெக்டாக வளர்த்தி நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டுலேயே. ஸோ மந்த் பை மந்த் கிளாஸஸ்லாம் வந்து பேபி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மந்த்து டெவலப்மெண்ட் அப்பவும் அந்த மந்தில் நாங்கள் பாப்பா கூட ஃபஸ்ட்டு, நீங்கள் எப்போ சொன்ன மாதிரி பாப்பா கூட ஃபஸ்ட்லேருந்தே பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில் எதுவும் தெரியல. ஸோ பாப்பா 3 மந்த்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் பேச பேச நான் செல்லக்குட்டி அப்படி இப்படின்லாம் பேசும்போது அவங்க பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஃபீல் வந்துன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பேபிங்கும் போது 3 மந்த்ஸ் எல்லாம் நம்ம தொட்டு பார்க்கும்போது அப்போ தான் ஃபீல் ஆச்சு, ஓ நம்ம அம்மா அப்பாங்க வந்து இவ்வளவு சந்தோஷமாக தான் நம்மளை பெற்றுருக்காங்க அப்படின்னு. அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தென் ஒவ்வொரு டைம் அவங்க மூமெண்ட்ஸ் கேட்கும்போது இல்லை அவங்க எங்கென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மள அறியாமல் அந்த ஃபீல் வரும், கண்ணில் தண்ணி வரும், அதெல்லாம் இருந்தது. இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது இப்போது இந்த மந்தில் வந்து என்னென்னா நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நார்மல் டெலிவரிங்கிறது என்ன, ஸோ ப்ரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு பேபிக்கு, ஸோ நம்ம எவ்வளோ நம்ம வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதனால் வரைக்கும் நாங்கள் ஒரு பாய் அண்ட் கேர்ளாக இருந்தோம், இப்போ தான் வந்து மென் அண்ட் உமனாக மாறியிருக்கோம். ஸோ எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான பர்சன் அப்படிங்கிற அம்மா அப்பாங்கிறது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான போஸ்ட்டுங்கிறது இப்போ வந்து. எஸ், சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் மேன். கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போதும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிளாஸுக்கு வரும்போது ஒவ்வொரு மந்த்து 4 மந்த்லேருந்து இப்போ ஸ்டில் நான் வந்து உங்கள் வாய்ஸை கேட்டாவோ அவங்க ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க. அங்கே வெளியே உட்காந்து பேசும்போது சரி உள்ள இருக்கும்போது ரொம்ப கிளாஸ்லையும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ரெஸ்பான்ஸ் ஓவர் ரெஸ்பான்ஸாக இருக்கும். எனக்கே எப்படோ நம்ம அந்த கிளாஸுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு காலையில் ஃப்ரெஷ்ஷாக நான் எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்புறதுக்கு காரணமே வந்து உங்கள் வாய்ஸை கேட்கணும், அந்த குழந்தை நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதை விட ஒவ்வொரு மந்த்தும் இது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சிம்டம்ஸ் எனக்கு தோணும் போது என்ன சொல்லும், ஓ நம்மளுக்கு இதெல்லாம் தோணிருக்கு, எப்படி நம்மளுக்கு தோணிருக்கா அப்படிங்கிற மாதிரி தரும். இந்த கோல்ட் ஷாப்பு, அந்த ஆரஞ்சு சாப்பிடணும், அந்த இந்த அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்யூஷன் கிடச்சிருக்கு, பரவாயில்ல நம்ம குழந்தை நல்லபடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மேக்ஸிமம் நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்துச்சு. இப்போ கண்டிப்பாக நம்ம என்ன ஆனாலும் நார்மல் டெலிவரி தான் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். இந்த கிளாஸில் நீங்களுக்கு தெரிஞ்சிட்டேன் நம்மளால முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற இது இருக்குது. அப்புறம் நம்ம குழந்தையும் எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வெயிட் பண்ணிட்டு. எப்படி நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறத பற்றி நான் யோசிச்சிருக்கீங்க? தாய்ப்பால் வருமா அப்படின்னு தெரியல, ஒரு வேளை நம்மளுக்கு கிடைக்குமாங்கிற ஒரு டவுட்டில் இருந்துச்சு. ஏன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஏன் கிடைக்காது நம்மளுக்கு, நம்மளுக்கு என்ன இது அப்படிங்கிற ஒரு இது கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பண்ணுங்க. எவ்வளோ வருஷம் கொடுப்பீங்க? 2 இயர்ஸ் கண்டிப்பாக. 6 மாதத்துக்கு. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.